உடல்நலம் பாதிக்கப்பட்டு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விஜயகாந்திற்கு கொரோனா தொற்று உள்ளதாகவும் சுவாசிப்பதில் சிக்கல் இருப்பதால் வெண்டிலேட்டர் உதவியுடன் சுவாசித்து வருவதாகவும் தேமுதிக தலைமைக் கழகம் இன்று காலை அறிவித்திருந்தது. இந்த நிலையில் 9 மணி நேரத்திற்கு முன்பு விஜயகாந்த் உயிரிழந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் திரைப்படத்துறையில் கொடி கொட்டி பறந்த நிலையில் அதன் பிறகு 2005 தேமுதிக கட்சி தொடங்கி அரசியலில் காலூன்றி அதிலும் வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவர் வரை பதவி வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 2006 முதல் 2016 வரை தமிழக சட்டமன்ற உறுப்பினராகவும் 2011 முதல் 2016 வரை சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராகவும் இருந்தார்.